இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் எல்லா காரியங்களையும் வெற்றி அடைய எல்லா காரியங்களும் நினைத்ததை தரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கந்த சஷ்டி கந்த சஷ்டிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது எத்தனையோ பேருக்கு பார்த்துட்டேன்னா உடல் உபாதைகள் இருப்பா இறைவன் வேற இல்ல நாம வேற இல்ல இறைவன் நம்முள் இருந்து செயல்படுற எல்லா ஸ்வரூபமாக இருக்கார் இந்த பெரிய அண்டத்துல பாருங்க நம்மள சுத்தி காற்று இருக்கு துணூன்று காற்றை நம்ம எடுக்கிறோம் நம்மள சுத்தி தண்ணி இருக்கு துணூன்று தண்ணீரை உபயோகிக்கிறோம் சுத்தி நெருப்பு அனல் இருக்கு நம்ம சமயலுக்காகவும் நம்மளுக்காகவும் தேவைக்கு உண்டான நெருப்புகளை நம்ம வைத்து கொண்டிருக்கிறோம் இது போன்று பஞ்சபூதங்களாக இயக்கமாக இருக்கக்கூடிய இறைவன் முருகப்பெருமான் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு மந்திர நூல் தான் கந்த சஷ்டி கவசம் இந்த கந்த சஷ்டி கவசம் ரொம்ப விசேஷம் வாய்ந்தது இன்னைக்கு எத்தனையோ பேர் நோய் நொடியினால பாதிக்கப்படுறா இல்லையா உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா சில பேர் மைக்ரைன் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் எதுவுமே கவனிக்க முடியாது யாருப்பா இறைவா இந்த இடத்துல எனக்கு வந்து காப்பாத்தப்பா இந்த இடத்துல உன்னுடைய கையை வையப்பா எனக்கு சரியாகட்டும்னு எத்தனையோ பேர் சொல்லுவா இல்லையா ஏன்னா நம்ம உடம்பே இறைவன் தந்தது தான் ஒரு தாய்க்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பேதமே கிடையாது அந்த குழந்தை பேதமே கிடையாது அந்த மாதிரி இறைவனுக்கு இந்த உடம்பு இந்த மனசு எல்லாம் இறைவனுடைய சொந்தந்தாங்கிறது தான் உண்மை அந்த மாதிரி தாயை போல காப்பாற்றக்கூடியது நம்மளை படைத்த இறைவனுக்கு நம்ம பேதம் கிடையாது ஆக ஒரு பிரசவிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போகிறான் அந்த மருத்துவருக்கு பார்த்துட்டேன்னா அந்த மருத்துவரை தெய்வமாக பார்க்கக்கூடியவர் தெய்வமாக ஏன்னா பிரசவம் பார்க்கக்கூடியவா தெய்வமாக பா அந்த இடத்துல ஆண் பெண் பேதம் இல்லாத இருக்கக்கூடியதா அந்த தாய் இன்னொரு தாய் இன்னொரு குழந்தையை பெற்று எடுக்கிறான் அந்த தாய் பார்த்துட்டேன்னா எல்லா கூச்சங்களும் இருந்துருக்கும் ஆனால் பிரசவத்தப்போ இந்த மருத்துவமனையே அந்த மாதிரி சிந்தனையே இருக்காது இல்லையா அந்த ஏன்னா மருத்துவர்கள் அத்தனை பேரும் தெய்வத்துக்கு சமானமாக நம்ம வச்சுருக்கோம் அதே போன்று தான் இறைவன் இறைவன் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பிணிகளையும் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை பிணிகளையும் போக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மந்திரம் கந்த சஷ்டி கவசம் இந்த கந்த சஷ்டி கவசத்துலேயே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதிய ஜபித்து உகந்து நீர் அணிய அஷ்டத்திக்குள்ளோர் அனைவரும் வசமாய் எல்லா திக்குகளிலும் இருந்து நம்ம காப்பாற்றுவார் இன்னைக்கு உபாதைகள் இருக்கிறவாளுக்கு தான் அதோட சிரமம் என்னங்கிறது தெரியும் இல்லையா இல்லாத வாளுக்கு அதோட சிரமங்கள் என்னங்கிறது தெரியாது அதனால் முருகப்பெருமான மனசார வேண்டி கையில் நிறைய அரளி புஷ்பத்தை வச்சுக்கோங்க அரளிப்பூவை வச்சுட்டு ஒவ்வொரு பூவாக எடுத்து முருகனுடைய பாதத்துக்கு போட்டு கந்த சஷ்டி கவசத்தை முழுசாக படிங்க முழுசாக படித்தோம்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி மேலோங்கும் வேலுண்டு வினை தீரும் ஆனால் வேல் இருக்கும்பொழுது வினைகளுக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது அதே மாதிரி முருகப்பெருமான் அத்துணை முகத்தை கொண்டு காப்பான் முருகனை வேண்டினா எல்லா காரியங்களும் வெற்றி அதனால் இன்றைக்கி எல்லா பலன்களையும் தரக்கூடியது ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடியது சகல சௌபாகியத்தையும் தரக்கூடிய கந்த சஷ்டி இந்த கந்த சஷ்டியை படித்தாலே போதும் எல்லா தோஷங்களும் போகும் கந்த சஷ்டி கவசம் நமக்கு எல்லா சௌபாகியத்தையும் தரும்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி மீண்டும் நாளை காலை ராசி பல நிகழ்ச்சியில் 7:30 அளவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் மனசில் எத்தனையோ யோசனைகள் இருக்குது என்ன பண்ணணும் தெரியா கவலையே படாதீங்க முருகப்பெருமான வேண்டுங்க வெற்றி உண்டு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி